அமூலியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப முத்து அவனுடைய படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வந்தான். தான் மகன் படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே முத்துக்கு நல்ல பெரிய சம்பந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருந்தாங்க அவங்க அம்மா. முத்து ஊர்லேருந்து வர்றதுக்குள்ளேயே நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல பெரிய சம்பந்தம் பார்த்து வச்சுருக்கோம்மா. நம்ம தம்பி ஊர்லேருந்து வந்த உடனே பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணிடலாமா? ஆமாம் ஆமாம், அதுக்கு தானே உடையன் புள்ள வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அவன் வந்த உடனே பொண்ணை பார்க்குறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். இது மட்டும் இல்லைம்மா, பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோடையே அவங்களுடைய ஆஃபீஸையும் எழுதி வச்சிருவாங்களாம். அதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சதால் தானே பெரிய சம்மந்தமாக பார்த்தேன். அவங்கள பற்றி அக்கம் பக்கத்தெல்லாம் கேட்டு விசாரிச்சு தான் இந்த கல்யாணமே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரிங்கம்மா, தம்பி வந்தோடனே தம்பிக்கிட்ட சீக்கிரம் பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், நான் வரேன். ம், போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. என் பிள்ளை இப்போ வந்துடுவான், வந்தவொடனே அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு என்ன விவரம்னு சொல்லிடுறேன், சரியா? ம், சரிங்கம்மா, அப்போ நான் வரேன். தரகர் அங்கேருந்து போன உடனே முத்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே முத்து கிட்ட அவங்க அம்மா கல்யாண பேச்சை எடுத்தாங்க. டேய் முத்து, வந்துட்டியா? வர வர, உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருடா முத்து, இவ தான் உனக்கு வருங்கால பொண்டாட்டி. என்னம்மா சொல்ற? என்னுடைய பொண்டாட்டி நம்ம அமூலியா தானம்மா? அது ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. நிலைமைக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். என்ன நிலைமை இப்ப? முத்து கேட்ட உடனே நடந்த விஷயத்த எல்லாமே முத்து கிட்ட சொல்லுவாங்க மாதவி. ராஜ்குமார் செத்து போனது, அதனால அமூலியா அனாதானது, எல்லா விஷயம், அதுவும் இல்லாம சொத்து எல்லாமே அவங்க கையை விட்டு போனது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ அமூலியா சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருக்கான்னு எல்லாமே விவரமா சொன்னாங்க முத்துக்கிட்ட. என்னமா சொல்ற, இவ்வளவு நடந்திருக்கு எனக்கே சொல்லல. டேய், வேணும்னு தான் சொல்லல. என்னமா இப்படி சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி நேரத்துல அமூலியாக்கு துணையா நம்ம தாமா இருக்கணும். உள்ள போய் ஒண்டியா விட்டு வச்சிருக்க, பின்ன அவளை ஒண்டியா விடாம அந்த தத்ரத்தை கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்க சொல்ற. என்னமா மறந்துட்டியா? நம்ம இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும், நான் இவ்வளவு படிச்சதுக்கும், இப்ப நான் MBBS டாக்டர் ஆனது காரணம் எல்லாமே மாமா தான். அவரு நமக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து உதவி இருக்காரு. இந்த நன்றி கூடவா இல்ல உனக்கு? இதுல எங்க என்னடா பண்ணாரு? இது அவருடைய கடமை. அவங்க வீட்டு சொத்துல அவங்க எனக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியதை கம்பேர் பண்ணா அவர் எனக்கு கொடுத்தது ரொம்ப கம்மி தான். என்ன கடமையா உனக்கு? சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு அது ஒன்றும் உங்க அப்பா சேர்த்து வச்சது இல்ல, மாமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. அதுல போய் நீ எப்படிமா உரிமை கொண்டாடுவ? என்னடா ரொம்ப பெரிய மனுஷ மாதிரி பேசிட்டு இருக்க, பெத்த தாயே எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா நீ? அது இல்லம்மா, பாவம் அமூலியா இப்ப எப்படி இருக்காளோ தெரியல. அவ எப்படி போனா உனக்கு என்ன? இங்க பாருடா முத்து, இதுதான் உனக்கு கடைசியா சொல்றேன். இனிமே நீ அமூலியா கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல, நீ அவகிட்ட பேசவும் கூடாது. நீ கண்டி என் பேச்ச மதிக்காம அவகிட்ட பேசணும்னு நினைச்ச விவரம் வேற மாதிரி இருக்கும். அப்படின்னு முத்துவை பார்த்து கத்திட்டு அங்க இருந்து மாதவி கிளம்பிட்டாங்க.